வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோடை சீசனில் பல்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய நாவல் பழமானது வலி நீரிழிவு நோய் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த இயற்கை தீர்வு தரக்கூடிய ஒன்றாக இருக்குது நாவல் பழம் இல்லாமல் நாவல் பழத்துடைய இலைகள் அதோடைய கொட்டைகளில் கூட பல மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு வலி வயிற்றுப்போக்கு மற்றும் வாயுச்சுக்கள் உள்ளிட்டவர்களுக்கான சிறந்த வீட்டு வைத்தியங்களில் ஒன்றாக நாவல் பழம் கருதப்படுகிறது நாவல் பழத்தை சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ குணங்கள் நம்ம பெறுகிறோம் அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம் பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் உடனே பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் சமைச்சு சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கையை உங்களுடைய ரத்தத்தில் நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு நாவல் படத்தை எடுத்துக்கலாம் நாவல் படத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்புச்சத்து சத்து நிறைந்திருக்கு இது நம்ம அது ஹீமோகுளோபினோட லெவலில் ப்ளட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மினரல்ஸ் ஸோ இந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிடுவதன் காரணமாக நம்மளுடைய ப்ளட்டில் ஹீமோகுளோபினோடய லெவல் அதிகரிக்கிறதால ரத்தம் அதிக ஆக்சிஜனை நம்மளுடைய அனைத்து உடல் உறுப்புகளுக்குமே எடுத்து செல்லும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்புத்துணர்ச்சியாக இருப்போம் ஆரோக்கியமாக நம்ம இருப்போம் ஸோ மேலும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிருமிகள் எதுவும் இல்லாமல் சுத்தப்படுத்தவும் செய்கிறது ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை சுத்தப்படுத்தி ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நாவல் பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஆஸ்ட்ரஜன் தன்மை கொண்டது நாவல் பழம் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்டிஜன் தன்மையானது சருமத்தை முகப்பொருட்கள் இல்லாமல் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் பசை இருக்கக்கூடிய அதாவது எண்ணெய் தன்மை இருக்கக்கூடிய உங்களுடைய சருமம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நாவல் பழத்தை நீங்க எடுத்து சாப்பிடுங்க ஸோ இந்த பழத்தை நீங்க சாப்பிட்றதால உங்களுடைய சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உங்களுடைய சருமத்தை நீங்க உணர்வீங்க ஆஸ்டிஜன் தன்மை பெறுவதற்கு நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கோங்க சருமம் மற்றும் கண் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்க கண்டிப்பாக அந்த நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழம் வந்து ஹீமோ ஹீமோக்ளோபினோடைய எண்ணிக்கையை மேம்படுத்துறதோடு இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா பிளட் பியூரிஃபையிங் ஏஜென்ட்டாக செயல்படுது அதாவது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிரும் சுத்தப்படுத்திடும் நாவல் பழம் ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சத்து போன்ற பல மினரல்ஸ்கள் மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற சத்துக்கள் எல்லாத்தையுமே கொண்டு இருக்கிறதால இந்த பழம் நீங்க சாப்பிடும்போது போது முதுமை ஏற்படுவதை முன்கூட்டியே உங்களால் தடுக்க முடியும் சோ உங்களுடைய ஏஜென்ட் நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க எங்காக தெரிய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய கண் ஆரோக்கியத்தையும் நீங்க மேம்படுத்திக்கலாம் அதாவது கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளான கண் பார்வை மங்குறது முதுமை அடைகிறதால கண் பார்வை மங்குறது ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளட்டில் சுகருடைய அளவு உங்களுக்கு அதிகமாக போகிறதால கண் பார்வை மங்கி போறது கண் புரை ஏற்படுவது இது போன்ற கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ள வராமல் தடுக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவில் நாவல் பழத்தை சேர்த்துக்கோங்க இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நாவல் பழத்தை நீங்க சாப்பிடலாம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நாவல் பழத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு நாவல் பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கிறது இதயத்திற்கு மிகவும் நன்மை அளிக்கும் நூறு கிராம் நாவல் பழத்தில் சுமார் ஐம்பத்தி மில்லி கிராம் பொட்டாசியம் சத்து இருக்கு ஸோ இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வருவது உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற ஆபத்தான நோய்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு இந்த நாவல் பழம் இதய தமணிகளை ஆரோக்கியமாக வைக்கிறது இதய துடிப்பையும் சீராக பராமரிக்கிறது ஸோ ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நாவல் பழத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஈறுகள் மற்றும் பற்களை பலப்படுத்துகிறது நாவல் பழம் நாவல் பழத்தை சாப்பிடுவது ஈறுகள் மற்றும் பற்களை வலுவாக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய இயற்கை அமிலங்கள் பாக்டீரியாவை எதிர்த்து போராடுறதுக்கும் ாய் வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு இந்த நாவல் படத்தினுடைய இலைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈடுகள் ரத்தப்போக்கு ஏற்படும் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு இந்த நாவல் படத்துடைய இலையை நீங்க காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை பவுடர் மாதிரி செஞ்சு பருப்பொடியாக நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நாவல் படத்தினுடைய அந்த மரம் நாவல் படத்தினுடைய மரம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மரத்தினுடைய பட்டையில் வந்து ஆஸ்டன் குணங்கள் இருக்கு எனவே நீங்க இதை மரத்தினுடைய பட்டைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கசாயத்தை கொண்டு உங்களுடைய வாயை நீங்க கொப்பளிப்பதன் மூலமாக வாய்ப்பு ஈர்களையும் குணப்படுத்திக்கலாம் ஈறுகள் மற்றும் பற்களை பலப்படுத்திக்க நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் தடுக்கும் நாவல் பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு தொற்று எதிர்ப்பு மற்றும் மலேரியா எதிர்ப்பு பண்புகள் அடங்கியிருக்கு மேலும் இந்த நாவல் பழத்தில் மேலிக் ஆசிட் டேனின்ஸு கேலிட் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் மற்றும் பெட்ரோலிக் ஆசிட் போன்றவை எல்லாம் இருக்குது எனவே இந்த பழம் வந்து பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ தொற்று நோய்களை வந்து நீங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கோங்க நீரிழிவுக்கு நிவாரணம் அளிக்கும் நாவல் பழம் அதாவது பிளட்டில் உங்களுடைய சுகர் அளவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் நாலடைவில் நீங்கள் நாவல் பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு சுகரே வந்து சுகர் பேஷண்ட் நீங்கள் இருக்க மாட்டீங்க அது வந்து நீங்கள் கியூர் ஆகிடுவீங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு நாவல் பழம் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறது அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது மற்றும் தாகம் உள்ளிட்ட நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகளை இந்த நாவல் பழம் குணப்படுத்துது மேலும் இந்த நாவல் பழம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டு இருக்கிறதால இந்த நாவல் பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இந்த நாவல் மரத்தினுடைய விதைகள் மரப்பட்டை இலைகள் இது எல்லாமே சர்க்கரை நோய்க்கு சிகிச்சையாக பயன்படுத்தலாம் ஸோ சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக நாவல் பழத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வாங்க உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகும் உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நாவல் பழத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் நாவல் பழத்தில் கலூரிகள் குறைவாக இருக்குது இது ஃபைபர் அதாவது சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தி உடலில் நீர் தேகத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்க உதவும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்க ஆரம்பி குறைய ஆரம்பிக்கும் ஸோ கே தேவையற்ற அந்த கொலஸ்ட்ரால்லாம் உங்களுக்கு வந்து குறைச்சிட்டு உங்களுடைய உடலை வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பான உடல் அமைப்பில் வைக்கிறதுக்கு எடை குறைக்கிறதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் சீக்கிரமாக குறைக்கணும்னா அந்த நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே நாவல் பழத்தில் எந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பழம் நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு அதுவும் இது வந்து இந்த கோடை சீசன்ல மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் ஒரு சீசன் கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்றதால இந்த சீசன்லேயே நீங்க இதை சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா வேற சீசன் உங்களுக்கு கிடைக்காது அதனால கோடை காலத்தினால இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை